தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலையும் வாழக்கூடிய ஒரே சமூகம் நாங்கள். தெலுங்குகளுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. தெலுங்கு பூர்வீகமாக கொண்டவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக குடும்பத்தினர், அவங்கள தான் கேட்கணும் நீங்கள். அப்போ யாருக்கு எது கிடைக்கலங்கிறது தெரிஞ்சால் தானே தீர்மானம் வைக்க முடியும். நீங்கள் எதனால் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கலங்கிறத தெரியணும்னா நமக்கு ஜாதிகாரியான கணக்கெடுப்பு முழு விவரங்கள் தேவை. இன்றைக்கி நாயை ஒழிக்கிறதுக்கு 20 கோடி ரூபா ஒதுக்குனவங்க வெறும் 200 கோடி ரூபா ஒதுக்குனா ஜாதி வாரியாக கணக்கெடுத்துட்டு போயிடலாம். ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் அம்பலக்காரர் சஞ்சய் காந்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குறிப்பாக முத்திரையர் சமூகனாவே பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பரவலாக இருப்பாங்க, ஆனால் ஒரு இடத்துல கூடி இருக்க மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த அம்பலக்காரர்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அம்பலக்காரர்கள்னால் யார் சார்? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்லேயும் வாழக்கூடிய ஒரே சமூகம் நாங்கள். நீங்கள் இந்த விஷயத்தில் எங்களோட சேர்ந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட பழைய சமூக மக்களை சொல்லலாம். அவங்களும் 234 தொகுதிகள்லேயும் அவங்களுடைய எண்ணிக்கைகள் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கும். இதில் 70 தொகுதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையான சமூகம் முத்திரையர் சமூகம். இந்த அம்பலக்காரர் அப்படிங்கிறது எப்படின்னா, நாங்கள் திருச்சியினுடைய பகுதிகளில், புதுக்கோட்டையில் ஒரு பகுதி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க அம்பலக்காரருங்கிற பட்டத்தில் இருக்கோம். புதுக்கோட்டையினுடைய இன்னொரு பகுதி சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், இந்த பகுதிகளில் தூத்துக்குடி வரைக்கும் வளையருங்கிற பேரில் இருப்போம். திருச்சி, கரூர், பெரம்பலூர் வரைக்கும் முத்துராஜாங்கிற பேரில் இருந்துட்டு இருப்போம். இப்படி ஒவ்வொரு ஏரியாக்கள், இப்போ நீங்கள் சென்னையை ஒட்டின காஞ்சிபுரங்களில் இருக்கோம், ஒவ்வொரு பகுதிகளையும் ஒருப்படும். இதில் என்ன விசேஷம் என்னென்னா, இப்படி நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுனால எங்களுடைய எண்ணிக்கைங்கிறத நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்க்க முடியாது. அதாவது அம்பலக்காரருங்கிற கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல தானே இருக்காங்க அப்படின்னப்போ இன்னொரு பிரிவு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த கால்குலேஷன் மொத்தமாக எடுத்து பார்த்தா தானே. அப்படி பார்த்தோம்னா நாங்கள் தமிழ்நாட்டில் 1,25,00,000 பேர் இருக்கோம். 1,25,00,000. ஆமாம். இந்த ஸ்கூலில் சர்டிஃபிகேட்டெல்லாம் அந்த சாதி வந்துட்டு குறிப்பிடுவாங்க. ஆமாம். அப்படி முத்திரையர்களை என்னென்னு குறிப்பிடுவாங்க? ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி. அதாவது இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்பலக்காரர் தான். நான் வந்து அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் சீர்மரபினருங்கிற பட்டியலுக்கு கீழே அம்பலக்காரர்னு வாங்குவேன். அப்போ இன்னொரு பகுதிகளில் வளையர்னு வாங்குவாங்க, இன்னொரு பகுதிகளில் சருகு வளையர்னு வாங்குவாங்க, இன்னொரு பகுதிகளில் முத்துராஜன் வாங்குவாங்க. அப்படி 29 பட்டங்கள் இருக்குது. இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டாங்க. அந்த அரசாணையில் 29 பட்டங்களில் இருக்கக்கூடிய நாங்களை முத்திரையர் அப்படிங்கிற ஒரே பேரில் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது இன்னும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் முத்திரையர்னு விருப்பப்பட்டு வாங்குறவங்களுக்கும் முத்திரையருங்கிற சான்றிதழையும் கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் முத்திரையர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதிகம் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து தெலுங்கர்களா இல்லை தமிழர்களா? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இல்லை குறிப்பாக சொல்லுவதே நல்ல கேள்வி தான். நல்ல கேள்வி. இது இந்த விவாதம் கூட இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் அதாவது தமிழ்மொழி தோன்றினப்போ வேறு ஏதாவது மொழிகள் இருந்துச்சா? இல்லை. உலகத்தில் தமிழ்மொழி உலகத்துக்கே மூத்த மொழி. நான் பிறந்தது தமிழனா, அதாவது என்னுடைய முன்னோர்கள் பிறந்தது தமிழனா. இங்கேருந்து படை நடத்தி போனான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பகுதிகளுக்கும் படை நடத்தி போனான். அவன் வந்து இங்கேருந்து கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கு பண்ணிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மன்னர்களுடைய வாரிசுகள். அவன் தமிழே பேச மாட்டான். ஆமாம். அவன் அந்த நாட்டு மொழி பாலி பேசுவான். பாலித்தீவுலாம் இன்னும் நம்ம சோழர்களுடைய வம்சாவளியினர் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் பாலிமொழி பேசுவான். அதுக்காக அவன் பாலின்னு சொல்ல முடியுமா? இப்போ எங்களை தெலுங்கர்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்றதுக்கு சொல்ல வரேன். அதாவது நாங்கள் தமிழர்கள் படை நடத்தி போனோம். பல பகுதிகளுக்கும் படை நடத்தி போகும்பொழுது அந்தந்த பகுதிகளில் தங்கியவர்கள் அந்த மொழியை பேசுகிறாங்க. இப்போ அது தெலுங்கு, இப்போ தெலுங்கு பகுதிகளில் அது தெலுங்குங்கிறது எப்படின்னா, நீங்கள் சுதந்திரம் அடைஞ்ச உடனே தமிழ்நாட்டை என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தை தமிழ்நாடை சேர்த்து ஒரே நிலப்பரப்பாக தான் நமக்கு வந்து மெட்ராஸ் மாகாணமாக தான் வச்சுருந்தாங்க. அப்போது இங்கே வந்து தமிழ் இனம் தெலுங்கு இனம் ரெண்டும் ஒரே மாநில கோட்பாட்டுக்குள்ளே இருந்து பிரிவாக பிரிஞ்சு அங்கிட்டு போனப்போ நமக்கு இந்த பகுதிகள், அதாவது இந்த சென்னை ஒட்டின பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் வந்து தெலுங்கு மொழியை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க.
தெலுங்கு அதாவது அந்த பார்டரில் இருக்கும்போது நீங்கள் எல்லா பகுதிகளிலையுமே நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பேசினி எல்லாம் அவன் பேசுகிறதே நமக்கு புரியாது. ஏன்னா அவன் பேசுகிறது தமிழ் தான், மலையாளம் கலந்து வரும். அப்போது அதே மாதிரி இவங்க தெலுங்கு மொழியை கலந்து பேசும்பொழுது அது தெலுங்குறாகலாம் அடையாளப்படுத்தப்படுது. ஆனால் தெலுங்குகளுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. தெலுங்கு பூர்வீகமாக கொண்டவர்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக குடும்பத்தினர், அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக பிரிந்து இருக்கிறதால தான் எங்களுக்கான முக்கியத்துவம் சரியாக கிடைக்கவில்லைன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை சாதி வாரி கணக்கெடுப்பு அது வந்து தமிழ்நாட்டில் சாத்தியமாகும் பட்சத்தில் உங்களுடைய தலையும் மிகப்பெரிய அளவில் எழும்னு நினைக்கிறேன். இதனால தானே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலை. 1931 பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட இன்னையோட 90 வருஷங்களுக்கு தாண்டிடுச்சு. 90-95 வருஷங்கள் ஆகியும் இதுவரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு விஷயத்தையே எடுக்கலை. இடையில வரக்கூடிய அரசாங்கங்கள்லாம் பாசங்கர் கமிஷன், அந்த கமிஷன், இந்த கமிஷன்லாம் அமைச்சு சும்மா ஒரு ஓரலான ஒரு கால்குலேஷன் எடுப்பாங்க. அந்த அது வந்து முறையான கணக்கீடுகள் கிடையாது. அப்போது ஜாதி வாரியான குடி கணக்குகளை எடுக்கும் பொழுது எங்களுடைய பிரதிநிதித்துவங்கிறது, இப்போ நீங்கள் திமுகவில் முதல்ல உங்கள்கிட்ட நான் பேசும்பொழுது சொன்னேன் திமுக உரிய அங்கீகாரங்களை தரலன்னு. ஒருவேளை சாதி வாரியாக ஒரு கணக்கெடுப்பை எடுத்து அதனுடைய முடிவுகள் வந்துருச்சு அப்படின்னா திமுக எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு அமைச்சருங்கிறது பத்தாவது, 5 அமைச்சர்கள் கொடுத்தாகணும், 10 அமைச்சர்கள் கொடுத்தாகணும். அவங்க இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க 40 இடத்துல 30 இடத்துல எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் கொடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தலை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம் தன்னுடைய சொந்த முயற்சியில் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய நிதியில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வெளியிட்டுட்டாங்க. அதன் அடுத்து இன்றைக்கி ஜார்க்கண்ட் மாநிலம் தன்னுடைய மாநில நிதியிலேருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்துகிறோம்னு சொல்லி அவங்க இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இங்கே ஆந்திர பிரதேசம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறேன்னு சொல்லுது, ராஜஸ்தான் நடத்துகிறேன்னு சொல்லுது, பஞ்சாப் நடத்துகிறேன்னு சொல்லுது, மகாராஷ்டிரா நடத்திடுச்சு, கேரளா நடத்திடுச்சு, கர்நாடகா வரைக்கும் நடத்துது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடிக்கு, இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. இதை கேட்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்க தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாமே. ஒருவேளை ஆனால் எடுக்காத அவர், நீங்கள் எனக்கு இந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், அவர் இந்த மாதிரி அரசாங்க ரீதியாக ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்காத திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை வச்சு ஒவ்வொரு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பூத் வாரியாக இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை வச்சு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சாதி நமக்கு ஆதரவாக இருக்கும் எதிராக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய கட்சிக்காரர்களை வைத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் எந்த டேட்டா இன்றைக்கி திமுக கைக்கு வந்துருச்சு, டேட்டா இன்றைக்கி திமுக கிட்டே இருக்குது. அதாவது ஜாதி வாரியாக எத்தனை குடிகள் இங்கே இருக்குது, எந்தெந்த சமூகத்துக்கு எவ்வளோ எண்ணிக்கையில் மக்கள் இருக்காங்கிற எல்லா விவரமும் திமுகவுக்கு தெரியும். அதிகாரபூர்வமாக எடுத்தால் எல்லா சமூகத்துக்கும் உரிய பங்கீடு கொடுத்தா இந்த திராவிட குடும்பம் மொத்தமாக ஆட்சி அதிகாரத்துலேருந்து விலகி போக வேண்டியிருக்கேன். ஏன்னா அவங்க வெறும் சிறுபான்மையினை நம்ம நீங்கள் அதாவது அந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கையை தான் சொல்கிறேனே தவிர அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நம்ம மறுக்கலை. சிறுபான்மையாக இருந்தாலும் அந்த சமூகத்துக்கும் முக்கியத்துவம் வேணும். அது முதலமைச்சருக்கான பதவி கிடையாது, அந்த சமூகத்துக்கான அங்கீகாரம் வேணுமே தவிர அது முதலமைச்சர் பதவி கிடையாது. அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தான் கிடைக்கணும். நாங்கள் பெரும்பான்மை சமூகம், எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க ஷெட்யூல்டு காஸ்ட்னா அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும், அதே மாதிரி ஓபிசியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சரியான சலுகைகள் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் தவறான வாதங்கள். அதாவது இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அது நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கும் அடையிறதுக்கு முன்புலேருந்தே அது நிலவில் இருந்துகிட்டு இருக்குது. இங்கே எந்தெந்த சமூகங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கோ அந்தந்த சமூகங்கள் இருக்கோ அதெல்லாம் செக்ரிகேஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. யாருக்கு எவ்வளவு என்ன கொடுக்கணுங்கிறதுலையும் தெளிவான வரையறைகள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சென்சஸ் எடுங்க, இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கணக்கெடுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் நடத்தக்கூடாது, பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பை நடத்துவோம். அது தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்தி அந்த மக்களுடைய பொருளாதார நிலைகளையும் ஒப்பிட்டு பாருங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்ததுனால அதனுடைய பலன்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கா, இல்லை இன்னுமே இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கா, இல்லை இன்னும் கிடைக்காத சமூகங்கள் இருக்காங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு அவங்களுக்கான பங்கீடு கொடுங்க. எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீ, ஆனால் முதல்ல கணக்கே எடுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. கணக்கே எடுக்காமல் ஒரு இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது எப்படின்னா ஓவரால் இப்போ நம்ம 4 பேர் 5 பேர் உட்காந்துருக்கோம்னா இந்த 5 பேரில் யார் எந்த யாருக்கு என்ன கிடைக்கணுங்கிறதுக்கு ஒரு தீர்மானம் வரணும். அப்போ யாருக்கு எது கிடைக்கலைங்கிறது தெரிஞ்சால் தானே தீர்மானம் வைக்க முடியும். நீங்கள் எதனால் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கலைங்கிறது தெரியணும்னா நமக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு முழு விவரங்கள் தேவை. சும்மா அந்த புள்ளி விவரங்கள், அதாவது எப்படின்னா ஒரு டேட்டா, ஒரு மாவட்டத்தில் 25 லட்சம் பேர் இருக்காங்கன்னா இவங்க இத்தனை பர்சன்டேஜ், இவங்க இத்தனை பர்சன்டேஜ், இந்த மாதிரி கால்குலேஷன் கேட்கல.
துல்லியமான கணக்கெடுப்பு ஒரு ஒரு குடும்பத்திலையும் கணக்கெடுக்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சுன்னா ஒரே வாரத்தில் அந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். இன்றைக்கி நாயை ஒழிக்கிறதுக்கு 20 கோடி ரூபா ஒதுக்குனவங்க வெறும் 200 கோடி ரூபா ஒதுக்குனா ஜாதி வாரியாக கணக்கெடுத்துட்டு போயிடலாம். இப்போ நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் 1% கூட இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகளுக்கு கொடுக்கல திமுகங்கிறது தான் குற்றச்சாட்டு. நிச்சயமா சார், முத்திரையர் சமூகத்தில் பலருக்கும் பல விதமான கேள்விகள் இருக்கும். இவர்களுக்கான சரியான முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் ரொம்ப தெள்ள தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நிச்சயமா, நன்றி.